Hi friends, vanakkam. Welcome to our Cook with Ganya YouTube channel. Ellarum eppadi irukkeenga friends? Nalla irukkeengala? Innikku nama kathirkaya vachi oru superana oru kolambu recipe dhaan paakaporom. Mela irundhu lighta cut panni ulla vandu stuff panni nama indha kolambu vandu seiyaporom. Paakkuradhukku evlo super ah irukko adhe maadhiri saapadradhukkuve semmaya irukkum friends. Chapati kuda saapadradhukku avlo taste ah irukko. Neenga ore oru thadava indha maadhiri senju paathittu result eppadi irukku nu enakku solunga. Adhukku munnadi Cook with Ganya YouTube channel ah like and subscribe pannunga. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதே வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கத்திரிக்காய் வந்து நான் 4 எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கழுவிட்டு நான் காமிச்ச மாதிரியே மேலே இருக்கிற காம்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி 1 2 கரெக்டாக 2 வந்து கட் பண்ணிக்கோங்க. மேலே பாதியாக வந்து நம்ம கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அது பார்க்குறதுக்கு 4 பீசஸ் பாதியாக கட் பண்ண மாதிரி தெரியும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எல்லா கத்திரிக்காயும் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள வந்து புழு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்து செக் பண்ணிட்டு நல்ல கத்திரிக்காயை பார்த்து வந்து நீங்க எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, உள்ள எதுவுமே இல்லை, நல்லா க்ளீனாக இருக்குது கத்திரிக்காய் எல்லாமே. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து உப்பு வந்து தடவிக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம குழம்புல வந்து சாப்பிடும்போது கத்திரிக்காய் வந்து உப்பு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா. உள்ளேருந்து நம்ம வந்து உப்பு தடவினோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் என்னோட பையன் வந்து இடல் இடல சவுண்டு கொடுத்துட்டே இருக்கான். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே எல்லா கத்திரிக்காயிலையுமே வந்து உள்ளேருந்து இந்த மாதிரி உப்பு வந்து அப்ளை பண்ணி எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிலக்கடலையை வந்து எண்ணெயில் வறுக்காமல் வெறும் கடாயில் சும்மா சூடு பண்ணி வறுத்து அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக 5 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் காந்தா லசன் மசாலா எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு வந்து உப்பு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து காந்தா லசன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்லா பேஸ்ட்டாக வரணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து அறுத்து அதையும் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே இந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே இப்போ ஒரு சின்ன கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு தடவை கடாயை வந்து இது மாதிரி சுற்றுனீங்கன்னா எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் பட்டுடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்ச எல்லா கத்திரிக்காயும் வந்து எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வந்து கையில் படாமல் மெதுவாக வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வந்து வேகும். 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் கடாயை வந்து சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் 4 பக்கமும் வந்து கத்திரிக்காய் வந்து வறுபடும். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுருங்க. இன்னொரு நான்ஸ்டிக்கில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாமே 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் வந்து எடுத்துக்கோங்க. கடுகும் ஜீரகமும் வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு 7-8 பல் பூண்டை வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. இடித்து போட்டால் தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் சீக்கிரம் வேகணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் காந்தா லசன் மசாலா சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக குழம்பு மிளகாய்த்தூளை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூடவே வந்து நம்ம ரெண்டு பெரிய தக்காளியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை வந்து சேர்த்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை வந்து இந்த வெங்காயத்தோடு நம்ம சேர்த்து நல்லா வந்து வேக விட்டுக்கணும். சீக்கிரம் வேகணுன்றதுக்காக நம்ம வந்து அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுக்கோங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்குன்றதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இடையில இடையில வந்து நீங்கள் மூடியை எடுத்துட்டு ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா வந்து நான்ஸ்டிக்கில் ஒட்டவும். அதுக்காக தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுது அந்த பேஸ்ட்டே. வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வறுத்தோம் பார்த்தீங்களா, அந்த கத்திரிக்காயை வந்து சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு வேகிற அளவுக்கு நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேணும் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து கரெக்டாக அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி விட்டுட்டேன். கத்திரிக்காய் வந்து கீழே ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் குழம்புல, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் பையன் இடையில இடையில வந்து சேட்டை பண்ணிகிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஐயோ குழம்பு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் எப்படி குழம்பெல்லாம் கிடைக்குமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம குக் வித் கனா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் எனக்கு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.